இங்க வந்திருக்கிற என் குடும்ப சார்ந்த அனைத்து அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள், அக்காக்கள், தங்கைகள், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அணி, இவங்க எல்லோருக்கும் நான் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பெத்த தாய் ஜானகி தேவி அம்மா, நான் வணங்குகிற ராஜராஜேஸ்வரி அம்மா, போக இங்கே இருக்கிற அத்தனை தாய்களும், நான் நினைக்கிற அத்தனை, நீங்கள் இருக்கிற அத்தனை தாய்களும், எங்கள் லதா அம்மா மட்டும்தான் நான் சொல்வேன், எல்லோருக்கும் இனிய அம்மையார் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா என் டார்லிங் கோவிசர்லாம் உட்காந்துருக்காங்க, அதனால் சொல்ல மாட்டேன், அதனால தான் லதா அம்மா சொன்னேன். பொதுக்கூட்டம், 66வது பொதுக்கூட்டம், நடிகர் சங்கம் என் பொதுக்கூட்டம். இந்த கூட்டம், இந்த குடும்பம் மறுபடி ஒன்று சேருதுன்னா, இதை விட ஒரு மிக சிறந்த ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஞாபகார்த்தம் கண்டிப்பாக கிடைக்காது வாழ்க்கையில். அதாவது நம்ம சந்தித்து ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சந்திக்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு வைரஸு, கரோனா வைரஸ்னால நம்மளால் எலெக்ஷன் ரிசல்ட் தள்ளி போச்சு. ஓகே, அது எலெக்ஷன் ரிசல்ட் தள்ளி, எலெக்ஷன் நடந்தது, முறையாக நடந்தது, முறையாக நடத்த வேண்டிய கட்டாயம் மட்டும் இல்லை, கடமையும் எங்களுக்கு இருக்குது, நடத்தணும். ஆனால் சில காரணங்களால் அது தாமதமாச்சு, அதை நான் பிறகு சொல்கிறேன். பிறகு எல்லோருக்கும் தெரியும், ஒரு வைரஸ் வந்தது கரோனான்றது, அது நம்மளை பிரிச்சிருச்சு, நம்மளை ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு பிரிச்சிருச்சு, எப்படி உதவி செய்கிறதுன்னு தெரியாமல் பிரிச்சிருச்சு, எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாமல் பிரிச்சிருச்சு, எப்படி கை கொடுக்கணும்னு தெரியாமல் பிரிச்சிருச்சு. ஆனால் அதை விட ஒரு 2 வைரஸ் வந்து இந்த நடிகர் சங்கம் அரங்காவலர்களில் உருவாக்கணும். 2 வைரஸ்ஸு, அந்த 2 வைரஸ்னால தான் நம்ம 3 வருஷம் கழித்து சந்திக்கிறோம். கரோனா வைரஸ் கூட இல்லை, கரோனா வைரஸ்க்கு அப்போ மட்டும் இருந்திருந்தால் 2 வருஷம் முன்னாடியே சந்திச்சிருப்போம். வேறு 2 வைரஸ் வந்ததுனால பரவாயில்ல, அது ஒரு சாதனை படைக்கும் போது நிறைய சோதனைகள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த சோதனைகள் சந்தித்தா தான் அது வந்து இங்கிட்டு இருக்கிற அத்தனை பேர், இங்கிட்டு இருக்கிற அத்தனை பேரோட பேர் வந்து பதிவாகும் வரலாறுல. இப்போ இந்த கட்டிடம் ஒன்று வரும்போது என்னன்னு தெரில. முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த 29 பேரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க, செயற்குழுவும் சரி, நிர்வாகக்குழுவும் சரி. என்னையும் ஒரு பொதுச் செயலாளராக மறுபடியும் 2வது முறையாக தேர்ந்தெடுத்ததில் உங்கள் எல்லோருக்கும் வந்து நான் எப்படி கடமைப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து நாங்கள் நினைக்கிறது எங்களோட வெற்றி இல்லை, தர்மத்துக்கான வெற்றி, நியாயத்துக்கான வெற்றி, நல்லதுக்கான வெற்றி. இந்த 2 கை இருக்கே, இத்தனை பேர் இருக்காங்க, இந்த 2 கை, இந்த கை வந்து எப்பவுமே அர்ப்பணிச்ச கை, எல்லோருக்கும் வந்து கை கொடுக்குற கை, எல்லோருக்கும் வந்து கை கொடுக்குற கை, எப்பவுமே கை விடாத கை. ஆனால் சில பேர் வந்து பேர் சொல்ல விரும்பலை, என்ன நேரம், அது நல்லது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்ட பேர்கள் சொல்லக்கூடாது, அது வேணாம். அது என்னன்னு தெரில. அவங்களுக்கு என் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு நோக்கமா, இல்லை கட்டணம் வரக்கூடாதுன்னு நோக்கமானு தெரில. அது நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க வந்து
எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடித்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நடுநிலையில் இருக்கும்போது நாங்கள் வழக்கறிஞர் கிருஷ்ணா கேட்டோம் என்ன பொசிஷன்னு. கண்டிப்பாக வரும், அது ஜுடிஷியரி சிஸ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நல்ல தீர்ப்பு வரும், நல்ல தீர்ப்பு வரும், நல்ல தீர்ப்பு வரும்னு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்த என்னோடய வழக்கறிஞர் எங்களோட வழக்கறிஞர் கிருஷ்ணாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கடைசியில் அவர் சொன்னது தான் அங்கே வாக்கு பழிச்சுது. பத்மநாபன் ஐயா நான் நடத்தினது ஒரு நேர்மையான கரெக்டான எலெக்ஷனுன்ட்டு உறுதிப்படுத்திடுச்சு. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க, திரும்பவும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் கேசட்டில் பார்த்தாலோ நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 வருஷம் முன்னாடி இல்லை 2015 நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போதும் சரி 2022 இன்றைக்கி நான் இங்கிட்டு பேசுகிறதும் சரி எல்லாம் ஒரே பேச்சு தான். பேச்சு மாறவே இல்லை, அதே தான். கட்டடம் வரக்கூடிய வருமானம் மூலமா உங்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும், அதுதான் உண்மை. வேறு எந்த நோக்கமும் கிடையாதுங்க, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அது என்னென்னா, அந்த கட்டட எப்போவுமே ஒரு வீடு கட்டும்போது ஒரு கால்வாய் இருக்கும், அது மேண்டேட்ரி, அது கட்டியே ஆகணும். ஒரு கால்வாயாக இருக்கும், அது அழுக்கெல்லாம் எடுத்துரும். ஆனால் நம்ம நடிகர் சங்கம் கட்டடத்தில் வந்து பூமிக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாக்கள் வந்து ஏற்கனவே ஒரு கால்வாய் கட்டியிருக்காங்க. இயற்கையாகவே அந்த பூமிக்குள்ளே நீங்கள் சும்மாவே நடந்து போனாலும் சரி, கெட்டவங்க எல்லாமே வந்து அந்த கால்வாய் வந்து அதுவாக வெளியில் அனுப்புது, நல்லவங்களை மட்டும் உள்ளே கொண்டு வருது. ஸோ ஒவ்வொரு வருடம் வந்து ஃபில்டரேட்டே இருக்கு. இது ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு பதவியில் நான் பேசுகிறது தெரில, இதுதான் கடைசி தடவை நினைக்கிறேன். நான் அடுத்த முறை நான் பொதுச் செயலாளராக நிற்பேன்னா நான் நம்பிக்கை இல்லை. நான் என்னோடய நோக்கம் அந்த கட்டடம் நான் உங்ககிட்ட சொன்னேன். இவங்களோட முயற்சியில், இவங்களோட கஷ்டத்தில், இவங்களோட கடுமையான உழைப்பில், உங்களோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக அந்த கட்டடம் வந்து அடுத்த வருடம் வரும். அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோன்றது சொல்வோம். அந்த கட்டடம் முடித்ததுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சுது. ஏன்னா இது வந்து ஒரு பொதுச் செயலாளராக இந்த பதவிக்கு இவ்வளோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லது செய்கிறோம், நல்லது செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, பாதை கரெக்டாக இருக்கும், போய் செய்வோம். ஆனால் இவ்வளோ இடைஞ்சல்கள் இருக்கும் அப்படின்றது சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த கட்டடம் ஒரு நோக்கம்தான், இந்த கட்டடம். என்னோட இன்னொரு விண்ணப்பம் போதும், நம்ம வந்து ஒரு சம்பளம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம், அதுக்கான நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக நடிகர்கள் துணை நடிகர்களோட சம்பளம் உயர்த்துறதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பண்ணுவோம். இப்போ திரும்பவும் வந்து இவங்க 3 மாதம்தான் நீடிப்பாங்க, திரும்பவும் எலெக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான விஷயங்கள் மேற்கொண்டு பேசுவோம். ஏன்னா ஒரு கேஸு நடத்துறதுக்காக, ஒரு ஜட்ஜை விலைக்கு வாங்குறதுக்காக, அதுக்கு ஃபைன் கட்டுறதுக்காக இந்த காசெல்லாம் வந்து கட்டடத்துக்கு கொடுத்துருந்தா இல்லை உங்களுக்கு பென்ஷனாக கொடுத்துருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். எதுக்கு தேவையில்லாமல் வந்து வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடிகர் சங்கம் பற்றி தெரியும், அதுதான் பெருமை. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்படியா நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கா, ஓகே ரைட் வெரி குட் அப்படின்னு ஒரு பெருமை தான். மற்றபடி எல்லாமே கேவலமான ஒரு விஷயம். இந்த ஒரு நல்லது நடத்த ஒரு 5 மாதம் இல்லை 6 மாத காலத்தில் வந்து அந்த கட்டடம் வந்திருக்கும். வந்திருந்தா சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து நம்ம கட்டடத்தில் தான் நடந்திருக்கும்.
இந்த இந்த அதுதான் என்னோட கனவு. ஒவ்வொரு வாட்டி தூங்கி எந்திக்கும் போது பார்க்கறது வந்து இந்த கூட்டம் நம்ம கட்டடத்தில் நம்ம ஆடிட்டோரியத்தில் நடக்கணுன்றது தான் ஒரு விஷயம். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக பத்மநாபன் ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அவர் எலெக்ஷன் நடத்தின ஜட்ஜ் எக்ஸ் ஜட்ஜ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். வழக்கறிஞர் கிருஷ்ணாவுக்கு தெரிவிச்சுக்கணும். ஓம் பிரகாஷ் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கணும். மற்ற சீனியர் அட்வொகேட்ஸுக்கு தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப போராடினாங்க. உண்மையிலே வந்து அவங்க கொடுத்த காசு வேறு, நாங்கள் கொடுத்தது காசே கிடையாது. இருந்தாலும் வந்து ஜெயிச்சு காட்டினாங்க. ஏன்னா அவங்க சைடு நேர்மை இருக்குது. நான் வந்து ரெண்டு முருகனை நம்புகிறேன். ஒன்று கடவுள் முருகன், இன்னொன்று பூச்சி முருகன். ஏன்னா பூச்சி முருகன் ஐயா வந்து எனக்கு நாசர் சார் ஃபஸ்ட்டு வந்து சொன்னார், டே நான் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் வந்து ஒரு மாற்றம் வரமாட்டேங்குது நடிகர் சங்கத்தில், ஒரே அதே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது, வரும் சார் காலம் வரும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு நாள், அதான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு விஷயம் நடத்துவார், அந்த விஷயம் ஒரு காரணத்துக்காக நடத்துவார். பூச்சி முருகன் சார் வந்து என்னை வந்து சந்தித்த அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் பயணம் செஞ்சு இப்படி கொண்டு வந்திருக்கோம்னா அது கண்டிப்பாக அது சாதாரண ஒரு பயணம் இல்லை, சாதாரண உழைப்பு கிடையாது. நான் வந்து இன்னொருத்தருக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன்னா, எனக்கு ஒரு சகோதரனாக நான் நினைக்கிறேன். என் நண்பன் கார்த்திக் வந்து நான் உண்மையிலே வந்து ஒரு பெரிய வணக்கம் போட்டுக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வெறும் பேச்சு தான், செயல் வந்து அவன்தான். சும்மா பொது செயலாளர் அவன், பொது செயலாளர் பொருளாளர் எல்லாமே. ஏன்னா அவன் வந்து உரிமை எடுத்து அவன்னு சொல்கிறேன். ஏன்னா என் நண்பன் அவன் செய்கிற உழைப்பு, தினந்தோறும் செய்கிற உழைப்பு வந்து நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். என்னை வியந்து நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளும். என்னால் முடியல, சில நாட்கள் முடியல, ஏன்னா படப்பிடிப்பு இருக்கும், சில நாட்கள் வெளிநாட்டு போவோம், சில நாட்கள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த இடம் கொடுத்த சாந்தோம் ஸ்கூலுக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு உறுதி தான், தயவு செஞ்சு உங்கள் ஓட்டு, நீங்கள் கொடுத்த ஓட்டு நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த முறை கண்டிப்பாக, இந்த 3 வருட காலத்துக்கு உள்ள கண்டிப்பாக இந்த கட்டடம் வரும். நீங்கள் பார்ப்பீங்க, வியந்து பார்ப்பீங்க. தமிழ்நாடு போயிருக்கிற மக்கள், நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் சென்னைக்கு வந்தால் எம்ஜிஆர் ஐயா சமாதியை பார்க்கணும், அதே சமயத்தில் நடிகர் சங்கத்தை போய் பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு கட்டடம் வரும் அப்படின்றது நான் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி. காட் பிளஸ்.